श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्त यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धतीर्थं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये. स्वामी தேசிகனுடைய ஞாத திலக்கத்துல இன்றைய தினம் 14வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க இருக்கின்றோம். இதுக்கு முன்ன 13வது ஸ்லோகத்துல வியக்தோபாய வியபாயான் ததுபயகரணே தத்ரபான் சானுதாபான் भूयोऽपि त्वत्रपत्या प्रशमितकलुषान् हन्त सर्वं सहस्त्वं रङ्गिन्ने ज्ञातान्तरङ्गाखिलजनहितः गोचरत्वन्निदेशप्रीतिप्राप्तस्ववर्णाश्रमशुभचरितानि पाति धन्यान् अनन्यान् என்பதாக சொன்னார். பிரபன்னர்கள் தங்களுடைய சரீரம் இருக்கிற வரைக்கிலும் என்னென்ன அனுஷ்டிக்கணும்ன்றதை பற்றி அந்த ஸ்லோகத்தில் சொன்னார். வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும்னு சொல்லி சொன்னார். அனன்யாம் அனன்யாம், அதாவது பெருமாள் தவிர வேற ஒரு ரட்சகர் இல்லாதவளாக இருந்துருக்கிறவா, அவள்லாம் எப்படி இருந்துருக்கார்னா மீதி பலசாதனமாக இருந்திருக்கிற கர்மயோகாதிகள் ஜோதிஷ்டோமாதிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு பிரம்மானிடத்தில் சரணாகதி பண்ணி சரணாகதி ஒன்னே உபாயமாக இது பண்ணிட்டுருக்கிறவா நினச்சிட்டுருக்கவா, அவள்லாம் அகிஞ்சனாளாக இருந்திருக்கிறவா, அவள்லாம் சரணாகதி பண்ண பிற்பாடு இதெல்லாம் ஒரு பாப விசேஷத்தினால தவறு செய்யும்படியான ஒரு எண்ணம் நேர்ந்ததுன்னாக்க அது அபாயம்னு சொல்லி சொல்றது. அதுக்கு பிரதிபதோக்த பிராயஷ்டித்தம், அதுக்கு என்ன பிராயஷ்டித்தம் சொல்லியிருக்கோ அந்த பிராயஷ்டித்தத்தை அனுஷ்டிக்கிறது. அப்படி அந்த பிராயஷ்டித்தத்தை அனுஷ்டிக்க முடியாது போயிட்டுன்னா கூட அனுதாபாத்து உபரமாத்து பிராயஷ்டித்தாத்து பிராயஷ்டித்தோன்முகாத்து பிராயஷ்டித்தாத்துன்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால இந்த ரீதியில பிராயஷ்டித்தம் மறுபடியும் பெருமாளிடத்திலேயே சரணாகதி பண்ணி அந்த பாபத்தை போக்கடிச்சுக்கிறது. இப்படி அந்த பிரபத்தின்றது பிராயஷ்டித்த ரூபமாகவும் இருந்துருக்கு. உத்தராகங்கள் ஏற்பட்டதுன்னாக்கா அதுக்காக பிராயஷ்டித்தம் பண்ணிக்கணும். இருக்கிற காலத்துல வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும். அந்த வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கச்சு அனன்யா சிந்தையந்தோ மாம் யஜனா பரியுபாசத்தை தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம்னு சொல்லி சொல்லியிருக்கிற அப்படின்னால அங்க தேவதாந்தர சப்தங்கள் சாஸ்திரியமான இதில் வந்தாலும் கூட அந்த தேவதாந்தரங்களுக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கிற பகவானை தான் ஆராதிக்கணும். இப்படி நாம நடந்த பிரபன்னர்கள் இந்த தங்களுடைய சரீரம் இருக்கிற வரைக்கும் வர்ணாசிரம தர்மங்களை ஆஜ்ஞா கைங்கரியமாக அனுஷ்டிக்கணும் என்பதை சொல்லி சொன்னார். இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்னன்னா பெருமாள் சர்வசக்தராக இருந்துருக்க நாம எத்தனை எத்தனையோ காலமாக பண்ணின பாபங்களெல்லாம் போக்கடிச்சு நமக்கு ஜன்மாந்தரம் இல்லாத பண்ற இப்படி உபாய நிஷ்டாளாக இருக்கிறவாளுக்கு, அதாவது எம்பெருமான் திருவடியில் சரணாகதி பண்ணினவாளுக்கு, எம்பெருமானிடத்திலேயே அனந்ய தேவத்தையாக பெருமாளை தவிர வேற ஒரு ரட்சகன் இல்லைன்னு என்கிற எண்ணத்தோட எம்பெருமானை யாரெல்லாம் சரணாகதி பண்ணாலோ அல்லது சதா தியானம் பண்ணி பக்தியோகம் பண்ணி
எம்பெருமான அடைந்தவர்களுக்கெல்லாம் ஜன்மாந்தரம் இல்லாதபடி பண்றேன்னார். அவ பண்ண பாபங்களுக்கு அனுபவிக்கணும், சிக்ஷை அனுபவிச்சாகணும். இப்ப அந்த சிக்ஷை இல்லாத போயிடுறதுன்னு சொல்லி சொல்ற, ஜன்மாந்தரம் இல்லாத போறதுன்னு சொல்ற. இங்க ஒரு சூக்மமான அர்த்தத்தை நம்ம கவனிக்கணும். இது சாஸ்திரியமான அர்த்தம். லோகத்துல நாம சொல்லி சொல்றோம், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பிரதிக்ரியை இருக்கு, ஒவ்வொரு கிரியைக்கும் பிரதிக்ரியை இருக்குன்றதுதான் எல்லாரும் அறிந்த விஷயம். எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் ரியாக்ஷன்ன்றது. அப்போ சொல்லச்சே, நாம பண்ணின கர்மா இருக்கும் இல்லையோ, இந்த கர்மாக்கு மொத்தம் பிரதிக்ரியாக பலனை அனுபவிச்சாகணும். சுகமோ துக்கமோ நல்லது பண்ணினோமானாக்க சுகானுபவம் ஏற்பட போறது, கெட்டது பண்ணிருந்தோம்னாக்க துக்கானுபவம் ஏற்பட போறது. நம்ம பண்ணின கர்மாக்களுக்கு பிரதிக்ரியை அனுபவிக்கணும். வேதமும் சொல்றது, நாபுக்தம் செய்யதே கர்ம கல்பகோட்டி சதைரபி என்பதாக. எத்தனையோ கல்பங்கள் இருந்தாலும் கூட நாம பண்ணின பாபங்களோ புண்ணியங்களோ அதை அனுபவிக்காமல் இந்த கர்மான்றது நம்மளை விட்டு போகாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப நாம இத்தனை ஜென்ம ஜென்மமாக பண்ணிருக்கிற பாபங்கள், ஏன் சரணாகதி பண்ணின பிற்பாடு இந்த ஜென்மாவில் பண்ணிருக்கிற பாபங்கள், புண்ணியகர்மாக்களையும் எடுத்துக்கலாம், இவைகளுக்கும் அனுபவம் வந்துதானே ஆகணும். இந்த அனுபவத்தெல்லாம், அந்த அனுபவம்ன்றது எப்ப இந்த ஜென்மாவிலேயே முடியுமா? அனுபவித்தும் அகௌகம் நாளம் ஆகாமி காலகம் பிரசமயித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபியர் நசக்கியம் தயாசதகத்துல சொல்ற. நாம பண்ணிருக்கிற பாப்பங்களுக்கெல்லாம் நமக்குன்னு கொடுத்துருக்கிற ஆயுசு போருமானாக்க போறாது. அது ஒரு ஒண்ணு மேல ஒண்ணு, ஒண்ணு மேல ஒண்ணு பின்னாடி ஒண்ணு, ஒண்ணு பின்னாடி வந்துட்டே இருந்துருக்கு. சரியாதானே பிராயசித்தம் பண்ணி போக்கடிக்குமா, போக்கடிக்க முடியுமான்னா அதுவும் போக்கடிக்க முடியாததாக இருந்துருக்கு. இப்ப இது மொத்தம் போகணும். பாப்பங்கள் கர்மாக்கள் மொத்தம் கழிஞ்சாதான் மோட்சம்ன்றது ஏற்படும். கர்மாக்கள் இருந்ததுன்னாக்க, அதாவது அனுபவிக்க வேண்டி இருந்ததுன்னாக்க மோட்சம் ஏற்படாது. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல இந்த கர்மாக்களை நல்லிகை பண்றது இல்லாமல் பண்றதுன்றது யாரால முடியும்? அது தயாதேவி வர்த்தியால தான் முடியும், பெருமாளுடைய தயினால மாத்திரம்தான் முடியும்னு சொல்லி சொல்ற. அந்த இடத்துல வரைச்சே பெருமாளுடைய சங்கல்பம்ன்றது இருக்க, அது சுதந்திரமானது. அவர் சங்கல்பிச்சேர்னாக்க முடியாததுன்றது எதுவுமே கிடையாது. அவருடைய சங்கல்பம் வீணா போனதும் கிடையாது. மொத்தம் சரணாகதி பண்ணிட்டான்னாக்க, அப்ப அந்த சரணாகதி பண்ணிக்கச்சு பண்ணச்சு எல்லாரும் நாம சொல்லிட்டு இருக்கோம், நாம பண்ற கர்மாக்கள் கர்மாக்களுக்கு பலனை அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்றோம். பலன் கொடுக்கிறது யாரு? கர்மாக்கள் பலன் கொடுக்குமா என்று கேட்டா, கர்மாக்கள் பலன் கொடுக்காது, அச்சேதனம். அச்சேதனம் போய் பலன் கொடுக்குமான்ன? பலன் கொடுக்காது. ஆபீஸ்ல நல்லா வேலை பண்றான் ஒருத்தன், அவனுக்கு ப்ரமோஷன் வருது. அப்ப என்ன சொல்ல போறோம் நம்ம? இவன் நல்லா வேலை பண்ணதனுடைய பலன் இவன் ப்ரமோஷன் பெற்றான், அவனுக்கு சம்பளம் நிறைய வருது அப்படின்றதெல்லாம் தான் நாம சொல்ல போறோம். வேலை பண்ணிட்டா ப்ரமோஷன் வந்துருமா? இல்ல. இவன் சின்சியரா வேலை பண்ணினதுனால அங்க பாசா சுவாமியா யார் இருக்கானோ அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது,
பிரீத்தி ஏற்படுறது. அந்த பிரீத்தி தான் இவனுடைய ப்ரமோஷனுக்கு, உத்தியோகத்துல வரக்கூடிய உன்னதிக்கு காரணமாக இருந்திருக்கு. அந்த கர்மாவே உன்னதிய கொடுக்கல. அதே மாதிரிதான் புண்ணியமோ பாபமோ நாம பண்ற கர்மா, இது ஒரு அச்சேதனமா போயிட்டு அப்படின்னால இது பலன் கொடுக்கறதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் கிடையாது. நாம பண்ற புண்ணிய கர்மாவனாலேயோ பாப கர்மாவனாலேயோ, புண்ணிய கர்மாவனால பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படுறது, அதனால நமக்கு சுகானுபவத்தை கொடுக்குறது. மேல இருக்கிற பாஸுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு நமக்கு ப்ரமோஷன் கொடுக்குற மாதிரி அது. பாபகர்மாவை பண்ணவனாக்க அதனால பெருமாளுக்கு சீற்றம் ஏற்படுறது. தப்பு காரியம் பண்ணக்கூடாத காரியத்தை நம்ம காரியாலயத்துல பண்ணமானாக்க அதனால சீற்றம் அடைந்த மேல இருக்கிறவாள்லாம் நம்மள அந்த உத்தியோகத்துல இருந்து நிவர்த்தி பண்ணி விடுறா, இல்ல நமக்கு டீ ப்ரமோஷன் கொடுக்குறா, ஏதோ ஒண்ணு பண்ணி துக்கானுபவத்தை ஏற்படுத்துறது. ஆகையால கர்மா எதுவும் நேரடியா பலன் கொடுக்காது. கர்ம மூலமாக வரக்கூடிய பிரீத்தி அப்ரீத்தி தான், அதாவது எம்பெருமானுடைய பிரீத்தி அப்ரீத்தி, இது எம்பெருமான் தான் பலனை கொடுக்கிறவராக இருந்திருக்கு. இது ஒரு பேசிக், அதாவது நம்ம சித்தாந்தத்துல விசேஷாத்வைத சித்தாந்தத்துல நாம எல்லாரும் உணர வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது இது. இந்த சங்கல்பத்தில் பெருமாள் என்ன பண்றேன்னா, அவருக்கு வைஷம்ய நைர்கண்ணியம் கிடையாது, ஒரு இடத்துலயும் பட்சபாதம் கிடையாது. எல்லாரும் கஷ்டப்படணும்ன்ற ஒரு குரூரமான மனசும் கிடையாது பெருமாளுக்கு. அதே சமயத்துல எல்லாருக்கும் ஒரே சமயத்துல மோட்சம் கொடுத்தோம்னாக்கா சர்வமோட்ச பிரசங்கமோ இல்ல அன்பே மோட்ச பிரசங்கமோ இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும். அதனால பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய உபாயங்களாலே எம்பெருமானுக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுத்தினோம். ஆனால் அப்பொழுது பெருமாளுடைய சங்கல்பத்தை அவர் மாத்திப்பே. நாம சாமான்யமா ஒரு தப்பு பண்றோம் இல்ல ஒரு நல்ல காரியம் பண்றோம், நல்ல காரியம் பண்ணமானாக்கா பெருமாள் திருவள்ளத்துல இவன் நல்ல காரியம் பண்ணிருக்கான், இவனுக்கு சுகானுபவத்தை நல்லது ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று பெருமாள் நினைப்பேன். அதே மாதிரி தப்பு பண்ணின உடனே இவன் இப்படி தப்பு பண்ணிருக்கான், இவருக்கு சிச்சையாக இவனுக்கு துக்கானுபவத்தை ஏற்படுத்தணும்னு பெருமாள் பண்ணுவேன். இது ரெண்டும் முதல்ல பெருமாளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சங்கல்பம். ஒத்தன் சரணாகதி பண்ணிட்டான்னாக்க பெருமாளிடத்துல போய் சரணாகதி பண்ணிட்டாக்க அப்ப பெருமாள் என்ன பண்ணுவேர்னாக்க, அவர் ஏற்படுத்த சங்கல்பம் இருக்க அந்த சங்கல்பத்தை மாத்திப்பேன். இவனுக்கு கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கணுன்ற ஒரு சங்கல்பம், அது ஏற்கனவே பண்ணின சஞ்சித பாபங்களாக இருக்கிற அந்த பாபங்கள் விஷயத்துல வரச்சே அந்த கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கறதுன்ற அந்த சங்கல்பத்தை எண்ணத்தை மாத்திப்பேன். ஏன் மாத்திக்கிறேன்னு கேட்டா அவர் சுதந்திரர், அவர் யாரும் கேள்வி கேட்க முடியாது. இவன் பண்ணின சரணாகத்தினால இன்னும் ஒருபடி மேல போனோம்னாக்க இவன் பண்ணின புண்ணிய பாப கர்மாக்களை அந்த பலனை இவரிடத்துல யார் ஸ்நேகமா இருந்துருக்காளோ அவள் விஷயத்துக்கு அந்த புண்ணிய கர்மங்களுடைய பலனை அவளுக்கு கொடுக்கறது, யாரெல்லாம் இவளை துவேஷிச்சாலோ அவ விஷயத்துல பாபகர்மாக்களுடைய பலன் கொடுக்கறதுன்னு டைவர்ட் பண்ணவும் பண்ணுவேன். அது பெருமாளுடைய சங்கல்பம். அறியாமல் செய்யற விஷயத்துல வரைச்சு பெருமாளுக்கு சிக்ஷை பண்ணணும்ன்ற எண்ணமே அவருக்கு வராது. அறிந்தே தப்பு பண்ணமானாக்கா அதுக்கு
பிரபத்தி ஆன பிற்பாடு பண்ணவனாக்க தேகாவசானத்துக்குள்ள ஒரு சிக்ஷையை கொடுத்து நம்மள மோட்சத்துக்கு மோட்சம் பெறும்படியாக பண்ணுவே. இது சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை அடிப்படையாக வச்சுட்டு இப்போ இந்த 14வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம பார்க்க இருக்கின்றோம். ஸ்லோகாஸ்பதம் சமதனஹ ஸ்ரயதம் பவாப்தௌ ராகாஸ்பதம் சசஹஜம் நருணத்ஸிதுக்தம் நோச்சேதமீ ஜகதி ரங்கதோரேண பூயஹ சோதிஷ்டபோகரசிகாஹ தவனஸ்மரேயுஹ. ஹே ரங்கதுரீனா என்று சொல்ற, ரங்கநாதான்னு சொல்லி சொல்ற, ரங்கதுரீனான்னு சொல்ல சே ரங்கநாதன் தான் சொல்லி சொல்ற. இப்ப ரங்கநாத என்ன சமாச்சாரம் பெருமாள் பார்த்து சொல்லி சொல்றயா? சோகாஸ்பதாம் யாரெல்லாம் ரெண்டு கையும் தூக்கிண்டு அப்பா ரங்கா உன்னை தவிர எனக்கு யாரும் ரட்சக்கால் இல்லைன்னு அவன் திருவடி வாரத்துல கதர்றாளோ, அந்த ரங்கநாதனை ஆசிரியச்சு ஆச்சாரியாள் மூலமாக பரசமர்ப்பணம் பண்ணின்றவாளாக யாரெல்லாம் இருந்துருக்காளோ அவளுக்கு இன்னொரு பிறவின்ற ஒரு பெரிய சோகம் இருக்க, அந்த சோகம் இல்லாதபடியாக தவிர்க்கிறாரா அவர். சோகாஸ்பதாம்ச மதனம் சோகாஸ்பதாம்சம். இப்ப இன்னொரு பிறவி எனக்கு வரத்துக்கு காரணமாக இருக்கிறது என்னுடைய கர்மம். அது நல்ல பிறவியாக இருந்தாலும் இருக்கலாம், இல்ல இழிந்த பிறவியாக இருந்தாலும் இருக்கலாம், எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்துருக்கிறது என்னுடைய கர்மம். அந்த கர்மாவையே நீக்கி எனக்கு பிறவின்றதே இல்லாதபடி பண்ணி எனக்கு மோட்சத்தையும் கொடுக்கிறேன்னாக்க உம்முடைய பிரபாவம் எப்பேற்பட்ட பிரபாவம்? ரங்கநாதனுடைய பிரபாவம் இது யாராலையானும் முடியுமா? இது யாராலையும் முடியாத ஒரு காரியத்தை அந்த ரங்கநாதன் நம்ம விஷயத்துல, அவன் திருவடி வாரத்துல சரணாகதி பண்ணினவாள் விஷயத்துல ரங்கநாதன் பண்றே, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஆனா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ற ரங்கநாதன் சின்ன காரியத்தை பண்ண மாட்டேன்றேன் அவர். அதுதான் என்ன காரணம் தெரியாத இருந்திருக்கும் நம்போ. சின்ன காரியம் என்ன என்ன? ராகாஸ்பதம் சசஹஜம் நருணத்சி துக்கம். ராகாஸ்பதாம்ச சகஜம், இந்த சம்சாரத்துல இருந்துருக்கோம் நாம்பெல்லாம், இதுல புண்ணியாம்சம் பாப்பாம்சம் எல்லா அம்சமும் இருந்துருக்கு. இப்போ நாமெல்லாம் திருப்த பிரபன்னர்களாக இருந்துருக்கோம். ஆர்த்த பிரபன்னாள் திருப்த பிரபன்னாள் என்று இரண்டு விதமான பிரபன்னர்கள் இருக்கான்றதை ஏற்கனவே சொல்லி சொன்னோம். தேகாவசானத்துல மோட்சம் வந்தா போறோம், இப்பவே மோட்சம் வரணும்னு இல்லைன்னு சொல்றவா இருக்காளே அவள்லாம் திருப்த பிரபன்னாள். ஆர்த்த பிரபன்னாள் ஒரு க்ஷணம் கூட இந்த பிரகிருதியில இருக்கிறதுக்கு விரும்பாமல் இப்பவே போய் சிவை குண்டத்துல கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறவா இருக்காளே அவள்லாம் ஆர்த்த பிரபன். அதுக்காக எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணினவா அவ ஆர்த்த பிரபன்னாள். நாம திருப்த பிரபன்ன இங்க இருக்கிறவாள் திருப்த பிரபன்னாளாக இருந்துருக்க. இப்படி இருக்கிறவாளுக்கு இந்த ஜென்மாவில இருந்துருக்கச்சே இந்த சரீரத்தோட கூடயே துக்கமும் கூடவே இருந்துருக்கு.
இந்த துக்கத்தையும் போக்கடிச்சொள்ளாமல்லையோ இந்த சரீரத்தோடு இருக்கச்சே இருக்கிற நாள்ல துக்கானுபவம் இல்லாமல் சந்தோஷமா ரங்கநாதனை சேவிச்சுட்டு போலாமல்லையோ அப்படி இல்லாத இந்த சரீரத்தோட இருந்துட்டு இருக்கச்சே பலவிதமான துக்கங்களை கொடுக்குறேன் இந்த துக்கங்களும் கர்மாவனால வருதுதான் இதை உம்மால போக்கடிக்க முடியாதா இன்னொரு சரீரத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிற கர்மாக்கள் எல்லாமே போக்கடிச்சிடுறேன் இன்னும் எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள்லாம் எடுத்து நான் புழுவாகவும் பூச்சியாகவும் இருக்க வேண்டிய ஒரு நிலை அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாத்தையும் போக்கடிச்சுட்டு மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்க போறேன்னு அப்படி இருந்துட்டு இருக்கிற ரங்கநாதனுக்கு இந்த சம்சாரத்துல நான் இருந்துட்டு இருக்கச்சே இருக்கிற நாள்ல கஷ்டமில்லாமல் இருந்துட்டு ரங்கநாதனை சேவிச்சுட்டு நித்யா அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்துட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வழி அவர் பண்ண மாட்டேரா அவர் பண்ணலையே இந்த சம்சாரத்துல இந்த சரீரத்தோட இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஏதோ ஒரு பிரகாரமான ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுதானே நாம இருந்துட்டு இருக்கோம் இதையே அவர் பண்ண மாட்டேன்றார் அவரால் முடியாத ஒரு காரியமா அப்ப ரங்கநாதா நீ இந்த துக்கத்தை நீ ஏன் போக்க மாட்டேன்ற அப்படின்னு ஒரு கேள்வி ரங்கநாதனை பார்த்து கேட்கிறேனாம் சோகாஸ்பதம் சமதனஹ ஸ்ரயதாம் பவாப்தம் ராகாஸ்பதம் சதஹஜம் நருணத்ஸி துக்கம் ராகாஸ்பதம் ஆசைகளுக்கு இருப்பிடமாக இருந்திருக்கிறது எதுன்னா இந்த சரீரம் இந்த சரீரமே சுகதுக்காதி அனுபவத்துக்காகவே ஏற்பட்டது இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஏதான ஒரு ஆசை இருந்துட்டேதான் இருந்துருக்கோம் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துட்டேதான் இருந்துருக்கோம் எல்லாரும் சொல்லுவா தேவப்பெருமாளை போய் சேவிக்கிறோம் திருவேங்கடமுடையான சேவிக்கிறோம் திருவேங்கடமுடையானுக்கு சேவிக்கச்சு என்ன அஞ்சு நிமிஷம் நிக்க வச்சு சேவை பண்ணி வச்சா மீதி பேரெல்லாம் அஞ்சு க்ஷணத்துல அஞ்சு நொடியில திருப்தி அடிச்சுட்டா எனக்கு மாத்திரம் அஞ்சு நிமிஷம் நின்று சேவை பண்ண சேவிக்க முடியான ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னு அத்தனை பெருமையா சொல்லிக்கிறோம் நம்ப அங்க திருவேங்கடமுடையான் எதிர மாத்திரம் உனக்கு அஞ்சு நிமிஷம் நிக்கணும்னு உனக்கு ஆசையா இருந்துருக்கு இங்க தீப பிரகாச சன்னதியிலையோ இல்ல நாவல்பாக்கம் கோவில்லையோ இன்னொரு சன்னதியில திவ்ய தேசத்துல யாரும் அரை மணி நின்றுட்டு பெருமாள் சேவிச்சா கூட யாரும் போன்னு சொல்ல போறது இல்ல அங்க நீ அஞ்சு நிமிஷத்துக்கு மேல நிக்கிறியா அஞ்சு வினாடிக்கு மேல நீ நிக்கிறியா இல்லையா ஏன் நிக்கல ஏன் இங்க மாத்திரம் ஏன் இதை ஆசைப்படுறேன்னா எல்லாருக்கும் கிடைக்காது தனக்கு மாத்திரம் கிடைக்கணும்ன்ற ஒரு கர்வத்தினாலதான் தனக்கு மாத்திரம் கிடைச்சதுன்னு சொல்லிக்கணும்ன்றதுக்காக தான் திருவேங்கடமுடையான் எதிர அஞ்சு நிமிஷம் நிக்கிறார் அந்த திருவேங்கடமுடையான் சன்னதியில கும்பலே வராது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எத்தனை பேர் எவ்வளவு எத்தனை திவ்ய தேசத்துல எவ்வளவு நான் நின்று பெருமாள் சேவிக்கிறோம் நம்ம இல்ல அப்போ இந்த ராகம் ஆசைக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது அங்கங்க போகச்சே இது வேணும் அது வேணும்ன்ற ஒரு ஆசை இருந்துருக்கு பகவத் விஷயத்திலேயே இப்படி எல்லாம் இருந்துருக்கு மீதி லௌகிகமான விஷயத்துல கேட்கணுமா இப்ப இந்த ராகாஸ்பதம் இந்த சரீரம் இருந்துருக்கிற வரைக்கும் ஆசை இருந்துதான் இருந்துட்டு இருக்கும் ஆனா அந்த ஆசை இருந்திருந்தாலும் கூட கூடவே துக்கமும் இருந்துட்டே இருக்கும் யாருமே சொல்லல ரங்கநாதன் நான் போய் பத்து நிமிஷம் பெருமாள் ரங்கநாதன் எதிர நின்று சேவிக்கலாம்னு சொன்னா கூட என்னால நடக்க முடியல நாளைக்கு சேவிச்சுக்கிறேன் இன்னைக்கு சேவிக்கல இல்ல ஏகாதசி அமாவாசைக்கு மாத்திரம் சேவிச்சா போறோம் மீதி நாள் சேவிக்க முடியலன்னு சொல்லி சொல்லு அப்போ அந்த சேவிக்க முடியலன்ற ஒரு துக்கம் இருக்க அதுவும் ஒரு துக்கம் தான் இந்த சரீரத்துல ஏற்படும் இது பெருமாள் விஷயத்துல ஏற்பட்டாலும் சரி இதர விஷயத்துல ஏற்பட்டாலும் சரி நாம விரும்புறது கிடைக்காத போயிட்டதுனால வரக்கூடிய துக்கம் இது ஒரு அல்பமான விஷயம்தான் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் இந்த துக்கத்தையும் ரங்கநாதன் போக்கடிக்கலாமோ இல்லையோ அதை போக்கடிக்கல ஏன் போக்கடிக்கல
அவரால் முடியாத காரியமா? இதுதான் இப்ப கேள்வி. நருணத்தி நீ போகடிக்க மாட்டேன்றியே, பின்னர் இந்த துக்கத்தையும் இந்த சரீரத்தில் இருக்க செய்யும் ஒரு துக்கமும் இல்லாமல் சந்தோஷமாகவே இருக்கும்படியாக பெருமாள் நம்மளை பண்ணிட்டேர்னாக்க நோச்சேதமீ ஜகதி ரங்கதுரீண போயா சோதிஷ்ட போக ரசிகாக தவனஸ்மரேயு. இப்ப ரங்கா ரங்கா ரங்கான்னு கதர்னால இவெல்லாம் அவ நினைக்கிறதெல்லாம் அவ நினைக்கிற பிரகாரம் நடந்துட்டுனாக்க ஒன்னும் நினைக்க மாட்டாப்பா ரங்கநாதன். அந்த ரங்கநாதன் தன்னை எல்லாரும் எப்பவும் நினைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த சம்சாரத்துல இருக்கட்டே இவாளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன். இந்த கஷ்டம் இல்லாத எல்லாரும் சௌக்கியமே இருந்ததுன்னா சந்தோஷமாகவே இருந்திருந்தாள்னாக்க அந்த சந்தோஷம்ன்றது எதை கொண்டு அவளுக்கு வருதுன்னா அல்ப சுகத்தினால் வருது. சோதிஷ்ட போக ரசிகாக அப்படின்னா ஒரு அதி சுத்திரமாக அல்பமாக இருக்கக்கூடிய ஒரு போகம், அந்த போகத்தினால ஒரு சாம்சாரிக்க ஒரு சுகம், அதை ரசிக்கிறது சந்தோஷப்படுறது. பஸ்ல கும்பல், பெரிய கும்பல் வருது. இந்த சமயத்துல முண்டி அடிச்சுட்டு ஏற வேண்டி இருக்கு. அதுல ஒருத்தன் ஏறிட்டு முண்டி அடிச்சுட்டு ஏறிட்டு ஜன்னல் ஓரமும் சீட்டு கிடைச்சு ஒருத்தன் உட்காந்துட்டான்னாக்கா அந்த இவனோட கூடையே நின்றுண்டு வந்தவன் எல்லாம் அந்த பஸ் ஸ்டாப்ல காத்துண்டு இருந்தவன் அவன் நின்றுண்டு வந்தவன் அப்புறம் அவன் நிக்கிற மாதிரி அவன் முண்டி அடிச்சுட்டு வர முடியாத போயிடுச்சுன்னா அவன் ஒரு பார்வை பார்ப்பான், இளக்காரமா பார்ப்பான். அவனுக்கு கிடைக்காது, இவனுக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு அல்ப சுகம். எவ்வளவு நாழி மூணு ஸ்டாப்பிங் கழிச்சு இறங்க போறாங்க, இதுக்கு போய் ஒரு பெரிய சுகம். அந்த மாதிரிதான் அல்ப சுகம் நமக்கு கிடைச்சிருத்தோம்னா, சம்சாரத்துல கிடைச்சிருத்தோம்னாக்க நாம நம்மளையே நினைச்சிருந்த பெருமையா நினைச்சிட்டு இருப்போமே தவிர ரங்கநாதனை நினைக்கவே மாட்டோம். தவனஸ்மரேயு, அப்பா ரங்கா ஒன்னு நினைக்க மாட்டான். ஆனா பெருமாளா எல்லாரும் தன்னை நினைக்கணும்ன்றதுக்காக தானே இங்க ரங்கநாதனாக சயனிச்சுருக்கு. ஆகையால நீ என்ன பண்றனா அவளுக்கு எல்லாம் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறேன். அந்த கஷ்டத்தை கொடுத்த உடனே ரங்காரங்கா நீதான் இந்த கஷ்டத்தை போகடிக்கணும்னு உன் கால வந்து விழப்புறாளோ இல்லையோ, அப்போ உன்னையே நினைப்பாளோ இல்லையோ, அப்ப எல்லா சமயத்திலையும் உன்னையே நினைக்கணும்ன்றதுக்காக தான் சம்சார திசையில நீ கஷ்டத்தை கொடுக்குற போல இருக்கு அப்படின்றத சொல்லி சொல்ற ஒரு பிராக்டிக்கலான விஷயம், அற்புதமான ஒரு விஷயம். நாம எல்லாமே ரொட்டீன்ல நல்லதே நாம நினைச்ச மாதிரி நடந்துட்டோம்னாக்க பெருமாளை பத்தி ஸ்மரிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். சில பேர் இருக்கா, மகான்கள் இருக்கா, அவளுடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறவா இருக்கா, ஆனா பொதுப்படையாக இருக்காது. அதே சமயத்துல ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்க எப்பேற்பட்டவனும் பெருமாளை ஸ்மரிக்காத இருக்க மாட்டான். அப்படி அந்த சம்சார திசையில ரங்கநாதனை எல்லாரும் நினைக்கணும், எப்பவும் நினைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த சம்சாரத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிரமத்தையும் பெருமாள் கொடுக்கிறே என்பதாக சொல்லி சொல்றேன். அதே மாதிரி அல்ப சுகத்துல ஆழ்ந்து நாம பாழா போயிடக்கூடாது. பரமசுகமாக இருந்துருக்கிற வைகுண்ட பிராப்தியை பத்தி நினைக்காதையே போயிடுவோம் இல்லையா நாம, அப்படி போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சம்சாரத்துல குட்டி குட்டியா ஒரு துக்கத்தை கொடுத்து பெருமாளை நினைக்கும்படியாக பண்ற ரங்கநாதன் என்பதை அற்புதமாக இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிறார். ஸ்லோகாஸ்பதம் சமதனாம் பவார்த்தம் ராகாஸ்பதாம் சசஹஜம் நருணத்சி துக்கம் நோசேதமீ ஜகதி ரங்கதுரீண பூயஹ சோதிஷ்ட போக ரசிகாஹ
तवन स्मरेयुः। अर्थ श्लोकम् हेतुरु वैधे विमर्शे भजन वदितरते किं त्वनुष्ठान काले विहेद्य त्वद्रूप भेदः विविध इह सतूपायतान्यानपेक्षा रंगिन्ने प्रारब्ध भंगाते फलमधिकमनावृत्तिरुक्तेष्टिवर्तते नानाशब्दादिभेदाते प्रपदन भजने सूचिते सूत्रकारैः। எம்பெருமான அடையணும்னாக்க அதுக்கு எத்தனையோ நாள் தபஸ் பண்ணும். யோகிகள்லாம் தபஸ் பண்ணின்னு இருக்கா, மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ணின்னு இருக்கா, இன்னும் மோட்சத்தை அடைஞ்ச பாடில்லை. சரணாகதி பண்ண உடனே அவளுக்கு இந்த ஜென்மம் அவ எப்ப கேட்கிறாளோ கேட்கிற போது மோட்சம் கொடுக்கிறார் ராம்பெருமா. தேசிகா தேச காங்கினர் ஆச்சாரியால் யார யாரெல்லாம் காமிக்கிறாளோ காமிக்கிறவாளுக்கு எல்லாம் மோட்சம், இவளுக்கு கூட இவனுக்கு கூட மோட்சம் கூட இவனுக்கு மோட்சம் கொடுந்தா அவளுக்கு எல்லாம் மோட்சம் கொடுக்கிறாராம் பெருமாள். இது என்னையா, இது என்ன நியாயமா இருக்கு தெரியலையே. அவ என்ன பண்ணிட்டா, தபஸ் பண்ணிட்டு இருக்கா, காய கிளேசம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு எப்ப மோட்சம் வரும்னு தெரியலையா உபாசனம் பண்றவாளுக்கு. ஏன்னா அந்த பிராரப்த கர்மா அவசானத்துல தான் மோட்சம் வரப்போறது. பிராரப்த கர்மா எப்ப முடியும்னு தெரியாது. இந்த ஜென்மாலையும் முடியலாம், அடுத்த ஜென்மாலையும் முடியலாம். எப்ப முடியறதோ முடிஞ்ச பிற்பாடு தான் மோட்சம் வருதுன்னு சொல்றேன். இவன் ஒரே ஒரு க்ஷணம் தான் இந்த சரணாகத்தியை அனுஷ்டிக்கிறான். இப்படி சரணாகத்தியை அனுஷ்டிக்கச்சு இது ஒன்னால மோட்சம் வந்துருமான்னா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வருது. அதுதான் பிரபத்திக்கு மோட்சஹேதுத்வம் உண்டா கிடையாது. பிரபத்தி மோட்சத்துக்கு காரணமாக ஆகுமா? அப்படி இருந்ததுன்னாக்க பிரபத்தி தான் மோட்சத்துக்கு காரணமாக போயிட்டுனாக்க பெருமாள் தான் எல்லா பலனும் கொடுக்குறவர், மோட்சத்தையும் கொடுக்குறவர், சித்தோபாயமாக இருக்கிற பெருமாள் தான்னாக்க அப்ப பெருமாள் ஒத்தரே தான் காரணம்ன்றது இருக்க அது அதுல ஒரு சங்கடம் ஏற்படுறது. ஏன்னா பிரபத்திக்கும் மோட்சஹேத்துவத்தை அங்கீகாரம் பண்ணிட்டு பெருமாள் தான் மோட்சஹேத்துவாக மோட்சத்துக்கு காரணமாக இருக்கேன்னு சொல்லி சொன்னவனாக்க அப்ப அந்த மோட்சத்துக்கு காரணம் பிரபத்தி பெருமாள் ரெண்டு பேரும் ஆயிடும். பெருமாள் தவிர வேற யாரும் மோட்சத்துக்கு காரணம் இல்லை. பெருமாளுக்கு வரைச்சு எதுவும் தேவையில்லை, எதையும் சாராமல் அவர் சுதந்திரமாக மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்லிடலாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்ப அந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் விரோதம் வரும். இங்கேயும் ஒரு சாஸ்திர விஷயத்தை தான் சொல்லி சொல்ற பிரபத்திக்கு மோட்சஹேத்துவம் உண்டா கிடையாது. அப்படி மோட்சஹேத்துவம் இருக்குன்னு சொன்னோம்னாக்க பெருமாள் தான் சித்தம். யமே வைஷவர்ணத்தை தேன லப்யா ந மேதையா ந பகுனாசுருத்தேனெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ அந்த எம்பெருமான் யாரை சங்கல்பிக்கிறாரோ, யாருக்கு மோட்சம் கொடுக்கணும்னு பெருமாள் நினைக்கிறாரோ அவளால தான் மோட்சத்தை பெற முடியும். ந மேதையா ந பகுனாசுருத்தேன பெரிய புத்திமானா இருக்கிறதுனாலயோ பல கேள்வி கேட்கறதுனாலயோ நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருத்தேனெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ பெருமாள் ஒத்தரால தான் மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கு. அப்போ மோட்ச ஹேத்துவன்றது பெருமாள் இடத்துல மாத்திரம்தான் இருக்குன்னு சொல்லணும். ஆனா இங்க பார்த்தா பிரபத்திக்கும் மோட்ச ஹேத்துவம் அங்கீகாரம் பண்ணவானாக்க ரெண்டாயிடுமேனு ஒரு விசாரம் வருது. அத பத்தி தான் இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். ஹேதுர்வைதே விமர்சே பஜன வதி தரதே கிம் த்வனுஷ்டான காலே வைதே விமர்சே. பிரபத்தி மாத்திரம் எப்படி பண்ணிருக்கோம்,
இதுவும் ஒரு விதியினாலதான், விதியை கொண்டுதான் சரணாகதி பண்ண. எஜேத சொர்க்க காமகா, சொர்க்கம் போகணும்னு ஆசைப்படுறவனா இருந்தான் இருக்கிறவன் எஜேத யாகத்தை அனுஷ்டிக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அப்ப அந்த எஜேதான்ற விதியை கொண்டுதான் சொர்க்கம் போகணும்னு ஆசைப்படுறவன் அந்த யாகம் செய்வதில் இழிவான், அதுல ஈடுபடுவான். அதே மாதிரி சரணாகதி பண்ணா மோட்சம் கிடைக்கும்னு ஒரு விதி இருந்தாதான் அந்த சரணாகதியை பண்ணுவான். அந்த விதி தான் சரம ஸ்லோகம், சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோட்சயிஷ்யாமி அப்படின்னு சொல்றது. ஆகையால அந்த விதி சரணம் ரஜன்ற அந்த விதி இருக்க, இது பிரபத்திக்கு, அதாவது நாம சரணாகதி பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த விதியை கொண்டுதான், சரணம் ரஜன்ற அந்த சப்தத்தை கொண்டுதான் நாம அந்த பிரபத்தியே அனுஷ்டிக்கிறோம் நாம. அப்போ சித்தோபாயமாக இருக்கிற ஈஸ்வரன் தான் மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்றதுக்கு வரைக்கே, இப்ப யாகயஜாதிகள் எப்படி சொர்க்காதி பிராப்திக்கு காரணமாக கேத்துவாக இருக்கின்றனவோ அதே மாதிரி சரணம் ரஜான்னு சொல்லக்கூடிய விதியினாலே செய்யக்கூடிய சரணாகதியானது மோட்சத்துக்கு கேத்துவாக ஆறுதுன்னு விமர்ச காலத்துல பண்றோம். ஹேதுர்வைதே விமர்சே பஜனவதே இதரதே கிம். இப்ப பக்தி யோகம் இருக்க, அது மாதிரியாக ஹேத்துஹு உபாயம் அப்படின்னு சொன்ன, கிம் துவனுஷ்டான காலே வேத்யத்வத்ரூபேத விவித இஹ சதூபாயதான்யானபேட்டா. இது முதல்ல ஒரு கேள்வி சொல்றேன், தியாயிதா உபாசிதான்னெல்லாம் இருக்கும் இல்லையோ, பக்தி யோகத்துக்கெல்லாம் எப்படி மோட்சஹேதுத்வத்தை அங்கீகரிக்கிறியோ அதே மாதிரி சரணாகதிக்கும் மோட்சஹேதுத்வத்தை அங்கீகரிச்சுன்னு போயிட, சரணாகதியும் மோட்சஹேத்துவாகும் ஆகட்டமேன்னு முதல் பட்சம். அதுக்கப்புறமா சித்தோபாயமாக இருக்கிறது அது இருக்கு, அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த செகண்ட் பார்ட்டுக்கு வரணும். பிரபத்திக்கு மோட்சஹேத்துவம் உண்டா கிடையாதுன்னா மோட்சஹேத்துவம் உண்டு. எப்படின்னாக்க, பக்தி யோகத்துக்கு பக்தி யோகம் எப்படி மோட்சஹேத்துவா ஆறுதோ அதே மாதிரி பிரபத்தியும் மோட்சஹேத்துவாக ஆறுது. ஆனா அது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துருக்குன்னு சொன்ன, வேத்யத்வத்ரூபேத விவித இஹ தபோபாயதான்யானபேட்டா. பக்தியோகத்துல அனுஷ்டிக்கச்சே என்ன ஆகும் என்ன கேட்டா, வேத்யத்வத்ரூபேத அனுஷ்டான காலத்துல அறியக்கூடியதாக இருக்கும் உம்முடைய ரூபேதம், அது பக்தி யோகத்துல அநேக விதமாக இருந்திருக்கு. எப்படின்னாக்க, தஹர வித்யன்னு ஒரு வித்ய, அந்த வித்தியில வரச்சே நம்ம ஹிருதயத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ் குட்டி இடைவெளி இருந்திருக்கு, அந்த இடைவெளியே பரமாத்மான்னு தியானம் பண்ணணும். அங்க இருக்கிற பரமாத்மா அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யுகோ விசோகஹான்னெல்லாம் சொல்லக்கூடிய எட்டு குணங்களோட எழுந்துள்ள இருக்க என்று உபாசனம் பண்ணோம்னு சொல்லியிருக்கு. சத்வித்ய என்ற ஒரு வித்ய, அந்த வித்தியில வரைச்சே பெருமாள் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்க என்று உபாசனம் பண்றது. இப்படி பல வித்யகள் உள்ளன, ஒவ்வொரு வித்யிலையும் ரூபேதம், எம்பெருமானுடைய குணங்கள், எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் போன்றவற்றில் பேதம் இருந்திருக்கு. அது பேதம்ன்றது விவிதகா அநேக விதமாக இருந்திருக்கு. இதே பிரபத்தியில வரச்சே சது அந்யானபேட்சா, இந்த
அந்த வேற ஒன்றையும் வேண்டாததாக இருந்திருக்கும் பிரபத்தின்றது. இதுதான் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அனுஷ்டான தேசத்துல வேத்யத்துவ த்ரூப பேதா ஈக பிரபதனத்துல வரச்சே அஞ்ஞான பேச்சா, வேற எதையும் சார்ந்தில்லை. அதாவது இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு எண்ணம்னாக்க, எதையும் எதிர்நோக்காமல் ரட்சிப்பவர் எம்பெருமான் என்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். அங்க பிரப உபாசனம் பண்ணச்சே வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் அங்கமாக அனுஷ்டிக்கணும்ன்றதெல்லாம் இருந்துருக்கு அந்த இடத்துல. இங்க பிரபத்தி விஷயத்துல இவன் அகிஞ்சனனாக இயலாதவனாக போயிட்ட அப்படின்னால எதையுமே எதிர்நோக்காமல் பெருமாள் இருந்திருக்கே, அப்படிப்பட்ட எம்பெருமான் திருவடியில சரணாகதி பண்றதுன்றது தான் இந்த பிரபத்திக்கும் உபாசனங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. வேத்யத்வத்ரூபேத விவிதைஹ சதோபாயதான்யானபேக்ஷா, அன்யானபேக்ஷா உபாயதா. இது வரைக்கும் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சொல்லிட்டேன், பக்தி யோகத்துக்கும் பிரபத்திக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லிட்டேன். இப்ப பக்தி யோகத்தை கணக்கு மோட்சத்துக்கு உபாயமாக அங்கீகரிச்சோம்னாக்க பிரபத்தியும் மோட்சத்துக்கு உபாயமாக அங்கீகரிக்கணும்னு சொன்னோம். பக்தி பிரபத்தி இரண்டுமே மோட்சோபாயமாக நாம அங்கீகரிச்சோம்னாக்க பெருமாள் ஒருவரே உபாயமாக இருக்கேன்னு சொல்ற அந்த சாஸ்திரத்துக்கு விரோதம் வருமே என்ன கேட்ட, அதுக்கு சமாதானம் சொல்லி சொல்ற. அதுக்கு சமாதானம் என்னன்னா, இந்த பக்தி பிரபத்தி எல்லாம் பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருப்பவை. அந்த பிரசாதனத்துக்கு காரணம் தஸ்ய வசீகரணம் தச்சரணி எம்பெருமானார் சாதிக்கிற எம்பெருமானை நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அந்த வசீகரணம் பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிறது சரணாகதி. அதே மாதிரி பக்தி யோகமும் உபாசனமும் இந்த ரெண்டு நாள்ல பெருமாள் வசீகரிக்கப்பட்டவராக இருந்து, அதாவது நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணம் ஏற்பட்டு ஒரு வியாஜம் அவருக்கு. பக்தி பிரபத்தின்றது வியாஜம். எம்பெருமான் இயல்பாகவே எல்லாருக்கும் மோட்சம் எல்லாரையும் அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணத்தோட தான் இருந்திருக்கேன். ஆனா அந்த கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கறதுன்ற ஒரு தர்மம் அதையும் அவர் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு கர்மானுகுணமான சரீரங்களை கொடுத்து சுகதுக்காதிகளையும் கொடுத்துட்டுருக்கார் அவர். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா சேதனங்களையும் உஜ்ஜீவிக்கணும்ன்றது தான் எண்ணம். அதுக்கு ஒரு வியாஜத்தை பார்த்துட்டு இருக்கேன். நாம இந்த பக்தி பிரபத்தி பண்ணமானாக்க பெருமாள் நம்ம விஷயத்துல யார் அந்த பக்தி யோகமோ பிரபத்தி பண்றாளோ சரணாகதி பண்றாளோ அவ விஷயத்துல அனுகிரகோன்முகராக ஆறு. இவாளுக்கு உடனே பண்ணியாகணும்ன்றது, உடனே அவளுக்கு அவர் தான் மோட்சம் கொடுக்குறேன். ஆகையால பக்தி பிரபத்தி அந்த பிரபத்தியானது மோட்சத்துக்கு சாட்சாத் ஹேத்து இல்லை, நேரிடையான ஹேத்து இல்லை. பெருமாளுக்கு மோட்சம் கொடுக்கணும்ன்ற ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு வியாஜமாக அமைந்திருக்கிறது. சாட்சாத் ஹேத்து தோன்றது பெருமாள் இடத்துல மாத்திரம்தான் இருந்திருக்கு என்பதாக சொல்லி சொல்றாங்க. சரி, அப்ப ரெண்டும் ஒண்ணுதானே, அப்ப பக்தி யோகம் பண்ணிட்டு போலாமோ இல்லையோ பிரபத்தி என்ன பண்றதுன்னா,
பக்தி யோகத்தை காட்டிலும் பிரபத்திக்கு விசேஷமா என்ன விசேஷன்றத பார்ப்போம். ரங்கின் பிராரப்த பங்காதே பலம் அதிகம் அனாவிருத்திருக்தே அனாவிருத்திருக்தேஷ்டிவதே நானா சப்தாதி பேதாத் பிரபதன பஜனே சூசிதே சூத்திரகாரைஹி. பக்திக்கும் பிரபத்திக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? என்ன பிரபத்தி என்ன பண்ணோம்னா, பிராரப்த பங்காத் பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மாக்களையும் போக்கடிக்கும். பக்தி யோகம் பண்றவனுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மாக்கள் போகாது. அந்த கர்மாவுக்கு உண்டான பலனை அனுபவிச்ச பிற்பாடுதான் மோட்சத்துக்கு போகணும். ஆனா பிரபன்னாளாக இருந்துருக்கிறவாளுக்கு நாம எப்ப பலன் கேட்கிறோமோ அந்த கோலின காலத்துல அதுக்குள்ள மொத்தம் பிராரப்த கர்மா மொத்தம் அதுக்குள்ள அனுபவிச்சு முடியாட்டா கூட அந்த பிராரப்தாம்சம் இருந்துருக்க அதையும் போக்கடிக்கிற சாமர்த்தியம் இருந்துருக்கு. அதுதான் பிரபத்திக்கு விசேஷம். இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, பக்தியோகம் பண்றவன் அக்ஷயம் ஹிவை சாதுர்மாசம்னு சொல்லிருக்கு. அது சொர்க்கம் அக்னிஹோத்திரம் ஜுகையா சொர்க்கமகான்னு சொல்லியிருக்கு. அந்த சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறவன் அக்னிஹோத்திரம் பண்ணாக்க சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அப்போ அக்னிஹோத்திரம் ஒரே ஒரு நாள் அக்னிஹோத்திரம் பண்றான், ஒரு பட்சம் அக்னிஹோத்திரம் பண்றான் ஒருத்தன். சில பேர் 30 வயசுலேருந்து ஆரம்பிச்சு 90 வயசு வரைக்கும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, மகான்களாக இருந்துருக்கிறவா, அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனா அப்படின்னா இல்ல, இல்ல. சொர்க்கப்பிராப்தி வரும், இவன் கொஞ்சமா கொஞ்ச நாள் அக்னிஹோத்திரம் பண்ணியிருந்தா கொஞ்ச நாள் சொர்க்கத்துல இருப்பான், நிறைய நாள் அக்னிஹோத்திரம் பண்ணியிருந்தாக்கா நிறைய நாள் சொர்க்கத்துல இருப்பான். இதுதான் வித்தியாசம். அந்த மாதிரி புனப்புனக பண்ண வேண்டியதுன்றது இந்த சரணாகத்தியில கிடையவே கிடையாது. இன்னும் கேட்டா சரணாகதி ஒரே விருத்தி தான், அனாவிருத்தி. மறுபடியும் பண்ணணும்ன்றது, பலமுறை செய்யணும்ன்றது கிடையவே கிடையாது. அப்பா இந்த சரணாகதிக்கு இருக்கக்கூடிய விசேஷம் இது. பக்தியோகம் பண்ணினவனாக்க ஆப்ரயாணாத்துன்னு சொல்லியிருக்கு. கடைசி வரைக்கும் அந்த பக்தியோகம் பண்ணிட்டே இருக்கணும், இங்க அது தேவையில்லை. இது சரணாகதிக்கு பக்தி யோகத்தை காட்டிலும் இருக்கக்கூடிய இன்னொரு ஏற்றம். தத்து சூத்திரகாரைஹி சப்தாதி பேதாத் நானா பிரபதன பஜனே சூசித்தே. இந்த விஷயத்த சரணாகதிக்கு விசேஷம் சொல்லணும்ன்றதுக்கோசரம் சொல்லல, சூத்திரக்காரரே சொல்லிட்டு பக்தி யோகம் எப்படியோ அப்படிதான் சரணாகதி. இருந்தோம் நானா சப்தாதி பேதாத்னு ஒரு சூத்திரம். சப்தாதி பேதாத்து சப்தம் முதலாதி பேதங்கள்னால நானா பிரம்ம வித்தியைகள்ன்றது வேறு வேறு விதமாக சொல்லப்பட்டது. அப்ப இதுல இருந்தே தெரியறது பிரபத்தி பஜனம்ன்றது பக்தி யோகம் ரெண்டும் பிரம்ம வித்யை தான். சரணாகதி இது நியாச வித்யன்னு பேர் இதுக்கு. இந்த நியாச வித்யையும் பிரம்ம வித்யை தான். தஹர வித்யை, சாண்டில்ய வித்யை இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, சத்வித்யன்னெல்லாம் சொல்ற மாதிரி இது நியாச வித்யன்றதும் ஒரு பிரம்ம வித்யாக போயிட்டபடினால அந்த உபாசனத்துக்கு என்ன பலனோ அந்த பலன் சரணாகதிக்கு உண்டு. உபாசனத்தினாலையும் சரணாகதினாலையும் எம்பெருமானுக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி தற்பிரயுக்தமாக அந்த பெருமாள் தான் நமக்கு மோட்சம் கொடுக்குறே. அந்த பரம்பரையா மோட்ச சாதனமாக சரணாகதி ஆறுது. பக்தி யோகத்துக்கு எந்த விதமான குறைஞ்சதும் இல்லை, பக்தி யோகத்தை காட்டிலும் சிறந்தது. பக்தி யோகத்தினால பிராரப்த கர்மாவை போக்கடிக்க முடியாது. சரணாகதி பண்ணினமானாக்க பிராரப்த கர்மாவும் போக்கடிக்கப்பட்டதாக ஆகும். அதே மாதிரி அந்த பக்தி யோகம் பண்ணச்சே
கடைசி வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அபுனராவிருத்தி, அதாவது அனாவிருத்தி, மறுபடியும் மறுபடியும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த சரணாகதி விஷயத்துல. இதெல்லாம் தான் சரணாகதிக்கு ஏற்றம்னு, அந்த சரணாகதியினுடைய ஏற்றத்தை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிச்சார். ஹேதுர்வைதே விமர்சே பஜனவதி தரதே किन्तु अनुष्ठान काले वेद्यत्वद्रूपभेदः विविधैः सतोपायतान्यानपेक्षा रङ्गिन् प्रारब्धभङ्गाते फलमधिकमनावृत्तिः अनावृत्तिरुक्तेष्टिवत् तत् नानाशब्दादिभेदात् प्रपदनभजने சூச்சித்தே சூத்திரக்காரை. ரங்கநாதனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.